அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோம்னா, வாட்ஸ்அப்பில் டிஜிலாக்கரில் சேவ் பண்ணியிருக்கிற ஆதார் கார்டு, பேன் கார்டு, வெஹிக்கிள் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, 10th மார்க்ஷீட், எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம வாட்ஸ்அப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு நியூஸ் படித்து அது வெரிஃபையும் பண்ணிட்டேன். அது குறித்த விரிவான தகவல் தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன், அதாவது வாட்ஸ்அப்லேயே நம்முடைய அனைத்து டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லி அது தமிழ்லேயும் படித்தேன், ஆங்கிலீஷ்லேயும் நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல நியூஸ் ரீட் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப்பில் டிஜிலாக்கர் சேவை. டிஜிலாக்கர் அக்கௌண்ட் பற்றி நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவிட்டுருக்கேன், அதில் எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை எல்லாம் செட் பண்ணிவிட்டு தான் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியுங்கிறத முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மத்திய அரசு நேற்று வெளியிட்ட அறிவிப்பு, அரசு சேவைகளை அனைவரும் சுலபமாக பெறும் வகையில் மைகவ் சேவை மையத்தின் டிஜிலாக்கர் சேவையை வாட்ஸ்அப் மூலமே பெறும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதியை பயன்படுத்தி வாட்ஸ்அப் எண் நமஸ்தே அல்லது ஹாய் அல்லது டிஜிலாக்கர் என்ற மெசேஜ் அனுப்பினால் போதும், உடனடியாக மைகவ் சேவை மையத்திலிருந்து பதில் தகவல் வரும். அதில் இடம்பெறும் கோவின் சர்வீசஸ் என்ற பிரிவில் கரோனா தொடர்பான சேவைகளையும், டிஜிலாக்கர் சர்வீசஸ் என்ற பிரிவில் டிஜிலாக்கர் ஆவணங்கள் தொடர்பான சேவைகளையும் பெற முடியும் என, சேவை தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் இதே வாட்ஸ்அப் கணக்கில் மெசேஜ் செய்தால் உடனடியாக வழிகாட்டுதல் உதவிகளையும் வழங்கும். டிஜிலாக்கர் ஆவண சேவை மூலம் உங்களின் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், வாகன பதிவு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு போன்ற ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் பார்க்க முடியும். இந்த ஆவணங்களுக்கு முழு அங்கீகரிப்பு உள்ளதால் அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என இவ்வறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது நியூஸ் பேப்பரில் சின்னதாக போட்டிருந்து, இது உண்மையாக ஃபேக்கான்னு சொல்லி நெட்லேயும் கூகுளில் நிறைய சர்ச் பண்ணேன். எல்லா நியூஸ் ஆர்டிக்கல்லையும் அது குறித்தான நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. May 24 டிஜிலாக்கர் மூலமாக நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. நான் என்னோட டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனுடைய வீடியோ லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை வந்து இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம டாக்குமெண்ட் டவுன் பண்ணுறதுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து 9013151515 இந்த நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் அனுப்பணும். இதை சேவ் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட் நான் ஹாயின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினேன். அனுப்பின உடனே ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க. ஒன்று வந்து கோவின் சர்வீஸா டிஜிலாக்கர் சர்வீஸா, கோவின்னா COVID-19 சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை டிஜிலாக்கரான்னு கேட்டாங்க. நான் டிஜிலாக்கர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே அடுத்த ரிப்ளை வந்து உடனே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டு இருக்கா இல்லையா? நான் ஏற்கனவே அக்கௌண்ட்டு தொடங்கிட்டேங்கிறதுனால எஸ் கொடுத்தேன். எஸ் கொடுத்த உடனே என்னுடைய 12-digit ஆதார் நம்பரை டைப் பண்ண சொல்லி கேட்டுச்சு. ஆதார் நம்பரை டைப் பண்ணோடனே ஆதார் நம்பர் ரிஜிஸ்டராக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்டாச்சு. ஓடிபி கொடுத்த உடனே நான் ஏற்கனவே என்னுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆர்சி புக் மூணும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மூணு ஆப்ஷனும் எனக்கு கொடுத்தாங்க. டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் பண்ணணுமா, பேன் கார்டு டவுன்லோட் பண்ணணுமா, ஆர்சி புக் டவுன்லோட் பண்ணணுமான்னு சொல்லி நான் மூணுமே வெரிஃபை பண்ணேன். ஃபஸ்ட்டு மூணு கொடுத்தேன். மூணு கொடுத்தோன்னா என்னுடைய ஆர்சி புக் உடனடியாக டவுன்லோட் ஆகிட்டு, ஓகே அடுத்தது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களே அதில் கீழே கொடுத்துருந்தாங்க அதர் டாக்குமெண்ட். அதர் டாக்குமெண்ட் கொடுத்த உடனே திரும்ப 1, 2, 3 வந்துட்டு அதில் திரும்ப செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தேன். செகண்ட் கொடுத்தோன்னா என்னுடைய பேன் கார்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் அதர் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணேன். அதர் கிளிக் பண்ண உடனே டிரைவிங் லைசன்ஸ் அதுவும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம்
அதர் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு மெயின் மெனு அதர் டாக்குமெண்ட்ல போனோடனே இதில் ஆதார் ஆப்ஷன் கீழே இருந்துச்சு. ஆதார் கிளிக் பண்ணால் ஆதார் கார்டும் டவுன்லோட் ஆச்சு. அதாவது நமக்கு கையில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு கியூஆர் கோடோடு இருக்கும். இதில் கியூஆர் கோடு இல்லை. நம்முடைய பெயர், தேதி, ஆனா பெண்ணா, ஆதார் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்துடுது. இதில் டிஜிட்டல் வெரிஃபைடுங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. திரும்ப மெயின் மெனு கிளிக் பண்ணிவிட்டு கோவின் சர்வீஸ், COVID-19 சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே உடனடியாக ஓடிபி ஜென்ரேட் ஆகிச்சு. உடனே கொடுத்த உடனே உள்ள ரெண்டு நேம் இருக்குது, உங்களுக்கு எது டவுன்லோட் பண்ண கேட்டுச்சு. என்னுடைய நம்பர் கொடுத்தேன், எனக்குள்ள கோவிட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு. இந்த வீடியோவில் மிக எளிதாக நம்ம வாட்ஸ்அப் மூலமே அனைத்து டிஜிலாக்கரில் என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து உங்களுடைய சுய விருப்பத்தின் பெயரில் நீங்கள் பயன்படுத்திடுங்க. இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்படி ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது செக்யூர் தான் சொல்லி அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆதார் ஓடிபி வெரிஃபை பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். யாரும் அடுத்தவங்க டாக்குமெண்ட் எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தவங்க ஆதார் கார்டை உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் போட்டால் உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்தால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை எப்போவுமே செக்யூராக வச்சுக்கிடுங்க. அது மிஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த ஒரு பண மோசடியும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை நான் என்னுடைய சேனலில் இந்த தகவலை பதிவிடுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு தேவை என்றால் மட்டும் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த, இல்லை என்றால் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்தந்த ஆப்பை ஷோ பண்ணுறதுக்கு. தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.